சந்தேக குணத்தால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி நம் ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவளை என்ன செய்வான் மனசுல வெளியும் சொல்ல மாட்டான். நீ தவறு செய்யற அவனை பார்த்து இவனை அவன் சிரிக்கன்னு சொல்ல மாட்டான். அவளை சித்திரவதை பண்ணுவான். தினம் தினமும் பேசியே சித்திரவதை செய்வான். அது இதை விட கொடியது. ஆடுகோழி வெட்டா முடிஞ்சு போச்சு. பேசியே கொண்டுடுவான் மனைவியை. சந்தேகப்படுவான். இவர் ஏதோ காரணமாக இருக்கலாம். அது வரதட்சணை காரணமாகவும் இருக்கலாம். அது சந்தேகத்தின் காரணமாக இருக்கலாம். அல்லது உடம்பு கோளாறு வந்திருக்கலாம். ஆக அப்போ பேச்சால் கொள்ளுவது. அப்போ ஒரு உயிரை கொள்ளுவதால் வருகின்ற பாவம் நம்ம பேச்சால் வருகின்ற பாவம். அதே சமயத்தில் நன்றி மறவாதிருப்பதும் நல்லது. நன்றி மறப்பது உயிர் கொலையை விட குற்றம். மனமோந்து ஒரு நன்றி ஒரு நன் ஒரு மனமோந்து நமக்கு தக்க சமயத்தை உதவி செய்திருப்பான். அதை மறப்பது மன்னிக்கப்படும் தான். ஒருவன் செய்த தக்க சமயத்தை செய்த உதவியை ஒரு திருமணமோ ஒரு வீடு கட்டுதலோ ஒரு நிலம் வாங்குதலோ நோய்வாய்ப்படும் போதோ அந்த சமயத்தில் ஒருவன் புருவதி செய்தால் அந்த நன்றியை மறவாதிருக்க வேண்டும். மறப்பது மன்னிக்கப்படும் தான் வள்ளுவன். மறவாதிருக்க வேண்டும். மறக்கக்கூடாது. மறக்காதவன் நிச்சயமாக திரும்பி செய்வான். ஒரு செய்த உதவியை நன்றியை மறக்கக்கூடாது நினைப்பவன் அதுக்கு நிறைவாக செய்து விடுவான். 50 ரூபா கொடுத்த 100 ரூபாய்க்கு செய்து விடுவான். அவனுக்கு அது வாய்ப்பு இல்லை. என்ன கையில் காசு இல்லையா? குற்றமிட போடான்ட்டான். உதவி செய்தன் அவன் உதவி செய்திருக்கிறான். அது குற்றமில்லை. உனால் திருப்பி கொடுக்க முடியல. அது ஈடுகட்ட முடியாவிட்டால் குற்றமில்லையான்ட்டான். ஆனால் மனமூந்து செய்த நன்றியை மறந்து நமக்கு பல உதவி செய்திருப்பான். அவன் ஏதேனும் கோபமாக பேசியிருப்பான். அந்த கோபம் அவன் பேசிய அதை முன் செய்த உதவியெல்லாம் மறந்துவிட்டு நன்றியை மறந்துவிட்டு அப்போது பேசியது மட்டும் மனதில் வைத்து கொண்டு அவனுக்கு இடையூறு செய்தால் அவன் பெண் அவனுடைய திருமணம் மகள் திருமணத்தையோ வீடு கட்டுதலையோ நிலம் விற்பனையோ அல்லது அவன் வாழ்க்கைக்கு பாதிப்போடு போன்ற ஒரு இடையூறு செய்தால் அவன் என்ன செய்வான்? பாவி, இத்தனை உதவி செய்தோம், படுபாவி என்று அந்த உள் மனதிலிருந்து ஒரு தாங்க முடியாத துன்பம் வரும். அதான் சொன்னான், அது போன்ற ஒரு செயலை செய்தார். என் நன்றி கொண்டாருக்கும் இவுண்டாம் பொய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குனான். எல்லா பாவத்தை செய்தவனுக்கும் அவன் சில பேருக்கு செஞ்சுக்கிட்டே போவான். கை மாறி வேண்டாம், கடப்பாடு மாறி மாட்டி என்றாற்றும் உள்ள உலகம்னா சில பேர் உதவி செய்கிற வேலை. மழை பெய்யும்போது மழை பெய்யுது, மக்கள் ஏதாவது உதவி செய்கிறாங்களா? அது மாதிரி போயிட்டே இருப்பான். அவை உதவி செய்கிற நோக்கம் நம்ம கடமை செய்கிறான், திருப்பி செய்கிறான், செய்யலாம், அதை பற்றி அவசியம்னு போவான். அப்படி சில பேர் உதவி செய்தால் எதிர்பார்க்கணும்னு சில பேர் எதிர்பார்க்குறான், கொடுக்கலன்னா போடான்னு போடுவான். அவனுக்கு இடைவு செய்தான் குற்றங்கிறான். அப்படி செய்தால் அந்த வினையை தீர்க்க முடியாது. என்னென்றி கொண்டாருக்கும் உண்டாம் உயிரில் செய்ய நின்று கொண்ட மகருக்கு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.